பிரேமா, யூஎஸ்எஸ்லேருந்து எதாவது நல்ல விஷயம் வந்திருக்குன்னு சொன்னீங்களே, விசா சம்மந்தமாக அதை பற்றி என்னன்னு சொல்லுங்கள். ஆமாம், விசா இன்டர்வியூ சம்மந்தமாக வந்து யூஎஸ்சிஎஸ்டிலேருந்து ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு. இப்போ தான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நல்ல செய்தி பார்த்தோம் ரிகார்டிங் வந்து இந்த விசா வந்து எக்ஸ்பைரி ஆனால் கூட இங்கே வந்து எப்படி வந்து இஏடி வாங்குறது கம்பெல்லிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் பிரகாரம் அப்படின்னு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள், ஏன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி யூஎஸ்எஸ் இன்னொரு நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க, அதுவும் முக்கியமாக யூஎஸ்எஸ் விசா இன்டர்வியூ சம்மந்தமாக அந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன, யார் யாருக்கு என்ன எப்படி அது பயன் தரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். Hey guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து யூஎஸ்சிஎஸ் வந்து விசா இன்டர்வியூ சம்மந்தமாக என்ன நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க, அது சம்மந்தமான ஒரு கலந்துரையாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே பிரேமா, நல்ல விஷயம்னா என்ன, யூஎஸ்குள்ளேயே விசா ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்கண்ணா? ஒருவேளை அப்படி சொன்னாங்கன்னா அன்றைக்கி தான் வந்து தீபாவளி, இங்கே உள்ள யூஎஸ் வாழ் இந்தியர்களுக்கு உண்மையான தீபாவளி. ஏன்னா வந்து பல காலமாக கேட்டுட்ருக்க ஒரு விஷயம், ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்களா ஒரு காலத்தில், ஸோ அதே வந்து திரும்ப அந்த நடைமுறை கொண்டு வாங்க. யூஎஸ்குள்ளே விசாவை ஸ்டாம்ப் பண்ணுற நடைமுறை, அதாவது எக்ஸ்டென்ஷன் தானே, இங்கே இருக்கும்போது எக்ஸ்டென்ஷன் தானே மேக்ஸிமம் ஸ்டாம்ப் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு தடவை வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு H1B ஸ்டாம்ப் ஆயிருந்தால் அவங்க எக்ஸ்டெண்ட் போடும்போது திரும்ப H1B ஸ்டாம்ப், L1 அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இது கேட்குற அளவுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் இல்லை, அது ஒரு பெரிய ப்ராசஸ். இதில் வந்து இந்த பில்லை வந்து நம்ம எகைன் வந்து ஹவுஸ்லேயும் செனட்லேயும் கொண்டு போய் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து அது பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ தான் வந்து ஈகிள் ஆக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக ஒரு இமிகிரன்ஸ்க்கான ஒரு முக்கியத்துவம், அதுவும் லீகல் இமிகிரன்ஸ்க்கான ஒரு முக்கியத்துவம் ஹவுஸ்லேயும் செனட்லேயும் கிடச்சிடாது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது இல்லை, அது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தி ரிகார்டிங் வந்து யூஎஸ் விசா இன்டர்வியூ. நம்ம அந்த விசா இன்டர்வியூக்கெலாம் போகிறாங்கல்ல இந்தியாவில், இப்போ இருக்கிற நடைமுறையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற நடைமுறை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு என்ன சொல்லுவாங்க? முன்னாடி வந்து என்ன நடைமுறை, அதாவது வந்து இப்போ, அதாவது December 31, 2022 வரைக்கும் என்ன நடைமுறை இருந்தது, யாரோ ஒரு ஆள் விசா ஸ்டாம்பிங் போகிறாங்கப்பா, அவங்க வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு விசா வச்சுருக்காங்க, யூஎஸ் விசா. ஓகேவா, அது ரொம்ப முக்கியம். ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோங்க, யூஎஸ் விசா வந்து L1 ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு H1B கிடச்சிருக்கு, இப்போ H1ல மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த H1B ஸ்டாம்பிங் போகிறாங்கன்னா அவங்க போய் இன்பர்சன் இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவை கிடையாது. ஓகே, அவங்க ஏற்கனவே ஒரு யூஎஸ்ஏ விசா வச்சுருக்கிறதுனால ஜஸ்ட்டு போய் ட்ராப் பாக்ஸ் போட்டால் போதும். ஸோ இது இந்த கொரோனா காலகட்டத்தினால மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. அவங்களோட இன்டர்வியூ ஷெடியூல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அப்ளிகன்ஸ் இருக்காங்க, அவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லை. அந்த நெருக்கடி காலகட்டத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதை அப்படி ஒன்று கொடுத்துருந்தாங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படின்னா H1B இப்போ ஸ்டாம்பிங் போகிறோன்னா அதுக்கு முன்னாடி அவங்க H1B ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அந்த விசா வந்து லாஸ்ட் ஸ்டாம்பிங் விசா வந்து 12 மாதத்துக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரியான ரொம்ப கடுமையான ஒரு விசா இன்டர்வியூ ஆப்ஷன், இன்டர்வியூ வேவர் ஆப்ஷன் தான் இருக்கும். ஆனால் இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு விசா ஸ்டாம்ப் பண்ணால் போதும், அந்த விசா எக்ஸ்பீரி ஆனால் கூட பிரச்சனை கிடையாது அப்படி கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ H1B போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே H1B ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்கன்னா 4 வருஷத்துக்கு முடிச்சு ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க எலிஜிபிள். ஓகே, இப்போ வந்து நிறையா F1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி H1B மாறுவாங்க இல்லையா, அவங்க எலிஜிபிள், ஏன்னா F1 ஏற்கனவே ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எலிஜிபிலிட்டி கிட்டே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வருஷம். நிறையா பேர் அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க ஆர்த்தி, 3.5 மில்லியன் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைட், நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா, ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு நடைமுறையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிடுங்க. இந்த நடைமுறையை வந்து December 31, அடுத்த வருஷம் 2023 வரைக்கும், December 31, 2023 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? ஆமாம், இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருந்தோம், இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையா இருக்குது. காரணம் என்ன, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு ஆள் H1B விசா நான் வந்து ஸ்டாம்ப் பண்ணும்பா அப்படின்னு தொடர்ந்து இந்த CGI போர்ட்டலில் போய் பார்த்தா அவங்களுக்கான டேட் அவைலபிலிட்டி எப்படி இருக்கும்னா, ஒன்றும் இருக்கவே இருக்காது, இல்லைனா அடுத்த வருஷம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அப்படி தான் இருக்கும். அதாவது வந்து நெருக்கத்தை கிடைக்கவே கிடைக்காது. இவன் நிறைய பேர் சொல்கிறது டூரிஸ்ட் விசாக்கெலாம் இங்கே வந்து அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கிறதில்ல, அதுவும் பார்க்க போகிறோம். டூரிஸ்ட் விசா அப்பாயின்மெண்ட்டு, ஸ்டூடெண்ட் விசா அப்பாயின்மெண்ட்லாம் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் கிடைக்கிறதில்லைங்கிறாங்க. ஸோ அதனால் இன்னும் வந்து அந்த ஒரு நெருக்கடியான காலகட்டங்கள் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல செய்தியாக வந்திருந்தாலும், இது எதிர்பார்க்கப்பட்ட செய்தி தான், நல்ல செய்தி தான். ஆனால் இதை விட ஒரு பெரிய செய்தியாக வந்து மக்கள் எதிர்பார்க்கறது வந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஸ்டூடெண்ட் விசாக்கில் இப்போ ஸ்ப்ரிங்கில் வருவாங்களா, அவங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? ஓப்பன் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் அப்டேட் பார்த்தேன், நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கான ப்ரியாரிட்டி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதனால் பயப்பட வேணாம், நான் வந்து ஸ்ப்ரிங் 2023 வந்து என்னோட காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா, உங்களுக்கான முன்னுரிமை தரப்படும். இது வந்து ஏற்கனவே வந்து யூஎஸ்ஏ கன்சுலேட்லையும் எம்பஸ்லையும் சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ட்ராபாக்ஸ் எலிஜிபிலிட்டி எல்லா விசா கேட்டகரிக்கும் உண்டு தானே? ஆமாம், நம்ம இந்தியர்கள் பெரும்பாலும் வரக்கூடிய H1B, L1, B1, B2, F1, J விசா அப்படி எல்லா விசா கேட்டகரிக்குமே இந்த ட்ராபாக்ஸ் எலிஜிபிலிட்டி அப்ளிகபிள் ஆகும். இப்போ சப்போஸ் டூரிஸ்ட் விசா யாராவது வராங்கன்னா, ஏற்கனவே அவங்க ஒரு தடவை வாங்கியிருந்தாங்கன்னா அது காலாவதியாகி 10 வருஷம் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது, அவங்க திரும்ப வந்து எலிஜிபிள் ஆவாங்க,
ட்ராபாக்ஸ் தாராளமாக அவங்க போட்டு திரும்ப டிராவல் விசாலாம் வரலாம். ஆனால் அப்பாயின்மெண்ட்ஸ் எதாவது கிடைக்கிறது இல்லையா பிரேமா? அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சூழ்நிலை இருந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து சொல்லும் போதே அப்பாயின்மெண்ட்ஸை நாங்கள் ப்ரியாரிட்டி பேஸில் கொடுக்குறோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹாட் ஸ்டாப் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்ப்ரிங்னா நீ போயாகணும், அடுத்து வந்து ஃபால்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ போயாகணும். அதனால் அந்த ஹாட் ஸ்டாப் இருக்கிறதுனால அவங்களுக்கான முன்னுரிமை தரப்படுறாங்க. எஃப் விசாவாக இருக்கலாம், ஜே விசா இருக்கலாம், அதுக்கான முன்னுரிமை வந்து தரப்படுறாங்க. அடுத்து பார்த்தா வந்து H1B L1 இல்லையா, ஏன்னா வந்து அது பிஸ்னஸ் ரிலேட்டட், அது பிஸ்னஸை பாதிக்கும். ஸோ அடுத்து அவங்களுக்கான முன்னுரிமை தரப்படுறேன். இப்படி இருக்க காரணத்தினால தான் ட்ராவல் விசாங்கிறது லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து ட்ராவல் விசாங்க இன்னொன்று விஷயமும் சொல்லியிருக்காங்க, இந்த வருஷம் அதாவது 2023 நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான விஷயம் சொல்லியிருக்காங்க. எப்போல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்க ட்விட்டர் பகுதியிலையோ இல்லைனா வந்து ஃபேஸ்புக் பேஜ்லையோ அவங்க போடுறாங்க. அப்படி போடும்போது நம்ம கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபை வரும். இப்போ உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும், இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்குது. இதில் தான் பார்த்தா December 23 வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒரு விஷயம் வந்து எல்லாரும் குழப்பிக்கிறது என்ன விஷயம்னா, இந்த விஷயத்தை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து வித்தின் 48 மந்த்ஸ் இந்த ஒரு ரூல் வந்து முன்னாடியே இருந்தது, அது வந்து பிளேஸ் அண்டில் ஃபர்தர் நோட்டீஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போது நம்ம வந்து முன்னாடி இருந்த ரூலை நீக்கிட்டு 48 மாதம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாலும் கேட்குறாங்க. அது கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து முதல்லேருந்து வந்து திரும்ப இதை வந்து படிச்சிங்கன்னா தான் வந்து இதோட உள்ளர்த்தம் புரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சுலர் ஆஃபீஸர் ஆத்தரைஸ் த்ரூ December 31st 2023 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உள்ள பேராகிராஃப் பாரு, தெளிவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை படிச்சு பார்த்தாலும் தெரியும். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஹஸ் மேட் டிட்டர்மினேஷன் எக்ஸ்டெண்டிங் த அத்தாரிட்டி ஆஃப் கன்சுலர் ஆஃபீஸர் டு வேவ் இன் பர்சன் இன்டர்வியூஸ் ஃபார் சர்டன் நான் இமிகிரண்ட் விசா கேட்டகரிஸ் த்ரூ December 31st 2023 கொடுத்துருக்காங்க. இது இப்போது உள்ள நடைமுறை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது கீழே உள்ள பேராகிராஃப் வந்து பார்த்து நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. காரணம், இது போன வருஷமும் அதாவது December 31st 2021 ஒரு அப்டேட்ஸ் வந்து இல்லையா, அதுலேயுமே இதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் இப்போ உள்ள நடைமுறை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் தான் தெரியுது. ஓகே பிரேம், அப்போ விசா அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணும்போது அதே க்வெஸ்சன் தானே வரும் அப்படின்னா? ஆமாம், அந்த கேள்வி வருது இல்லையா, நீங்கள் ஏற்கனவே வந்து விசா வச்சு யூஎஸ் விசா வச்சுருக்கீங்களா அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதே விசா, ஏதோ ஒரு விசா முன்னாடிலாம் அப்படின்னா சேம் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் நீக்கிட்டு ஏதோ ஒரு விசா வச்சுருக்கீங்க, இஷ்யூ பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு அப்படின்னு கேள்வி வருது இல்லையா, அது இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட கடைசி விசா வந்து அதே ரூல்ஸ் தான், கடைசி விசா வந்து உங்களுக்கு வந்து ரெஃப்யூஸ் ஆகிருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்படி 221G பிரச்சனை கிடையாது, 221G வாங்கினா கூட அது வந்து கடைசி 221G வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸோ ஏதோ தானே கேட்குறாங்க, அதை நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டாம்பிங் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ ரெஃப்யூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிக்கலாம். உங்களுக்கு விசாவே கிடையாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணி லாஸ்ட் விசா அனுப்புனா மட்டும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுங்கிற நடைமுறை இருக்குல்ல, அதுதான் இருக்க தவிர மற்றபடி எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. இந்த வருஷத்துக்கான நடைமுறையை அப்படியே எடுத்துகிட்டு போய் அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் வச்சிருக்காங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.